நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுங்க. ஓகே சார். சார், உங்களை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? யாரு? சொந்தக்காரங்கன்னு சொல்ல சொன்னாங்க. எங்க இருக்காங்க? கேன்டீன்ல வெயிட் பண்றாங்க சார். சொந்தக்காரங்கன்னா யாரு? கேக்கலையா? அம்மாவா, அப்பாவா, அண்ணனா, தம்பியா? உங்க ஒய்ஃப் சார். ஹலோ. என்னாச்சு? இவ்வளவு சீக்கிரம் ஆபீஸ்க்கு வந்திருக்க? என்ன அவாய்ட் பண்றதுக்காக தான் ஆபீஸ்ல இருந்து லேட்டா கிளம்புறேன். அதான் உன்னை இங்கே பிடிக்கலாம்னு நான் சீக்கிரம் வந்தேன். அவ்வளவு கோவம் என் மேல உனக்கு? என் முகத்தை கூட பார்க்க கூடாதுன்னு இருக்கியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மூணு நாளா நான் உனக்காக சமைச்சு வச்சுட்டு வரேன். நீ அதை தொடறது கூட இல்ல. தினம் ராத்திரியில போன் அடிப்ப. மூணு நாளா போன் கூட பண்றது கிடையாது. ஏன்? நீ தான் எனக்கு போன் பண்றது. சரி, ஏன் சாப்பிடல? பசிக்கல, சாப்பிடல. ஏன் கார்த்திக் இப்படி என் மேல வெறுப்பு காட்டுற? பிடிக்கலன்னா சொல்லு, நான் கிளம்பி போயிடுறேன். உன் வாயில வேற வார்த்தையே வராதா? சும்மா தொட்டதுக்கெல்லாம் போயிடுறேன் போயிடுறேன். வேற என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே. கோவப்பட்டா நீயும் கோவப்படு, பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, என்னை திட்டு சண்டை போடு, எல்லாத்துக்கும் உனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா இப்படி சைலண்டா உட்கார்ந்து என்ன சாவடிக்காத கார்த்திக். இப்ப என்ன கேட்டுட்ட? ஏஞ்சல் உன் டீம்ல அஞ்சு நாளா வேலை செய்யறா, ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்ட. சாரிமா, அத மறந்துட்ட அப்படின்னு சமாதானமா சொன்ன. என்ன என்ன சந்தேகப்படுறியான்னு? என் மேல கோவமா பயிர? ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டயும் பொறுமையா பேசுவ, அன்பா நடந்துக்குவ. உனக்கு தப்பே பண்ணா கூட அவங்களெல்லாம் மன்னிச்சு சமாதானமா போயிடுவ. ஆனா அவங்க மேல இருக்கிற கோவத்தெல்லாம் கொண்டு வந்து ஏன் மேல காட்டுற? நீ என்ன இப்படி சந்தேக பண்ணலாமா? எனக்கு கஷ்டமா இருக்காதா? சந்தேகப்பட்டது நீயா நானா? ஏஞ்சல் மேட்டர் நீ என்கிட்ட சொன்னா அதை நான் சரியா எடுத்துக்க மாட்டேன்னு என் மேல சந்தேகப்பட்டது நீ. சரிப்பா விடு, நான் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். ஐயோ பாவம், இவ லூசு, தெரியாம பண்ணிட்டான்னு யோசிக்க மாட்டியா? நான் அதோ சின்ன புள்ள தினமா சண்டை போட்டா என்ன சமாதானம் பண்ணி சரி பண்றதை விட்டுட்டு அதை இன்னும் பெருசு பண்ண பாக்குற? அது வந்து இப்ப கூட நானா வந்து பேசலனா நீயா வந்து பேசிருக்க மாட்டல்ல? எனக்கு தெரியும் நீயா வந்து பேசிருக்க மாட்ட. உன்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளவுதான் மதிப்பு. இல்ல, நீ இன்னைக்கு வரலனாலும் நானே வந்து உன்கிட்ட பேசிருப்பேன். போய் போய் எல்லாம் இல்ல, உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன். போய். ம், என்ன இது? பிரிச்சு பாரு. ராத்திரியும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு முடிவு பண்ணி தான் உனக்கு இந்த கார்டெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். நேத்து நான் சீக்கிரமா ஆபீஸ்க்கு வந்துட்டேன், நீ ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கிளம்பி போயிட்டேன். போன்ல வேணா நேரில் பேசிக்கலாம் தான் நேத்து ராத்திரி உனக்கு போன் பண்ணல. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நேத்தே முடிவு பண்ணிட்டேன் ராஜி. நீ தான் என்கிட்ட சண்டை போடணும்னு முடிவு பண்ணி கிளம்பி வந்து சண்டை போட்டுட்டு இருக்க. என்ன, கரெக்ட் தானே? என்னது? உனக்கு பிடிக்கும்னு ப்ரான் பிரியாணி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நானும் நேத்தே முடிவு பண்ணிட்டேன். நேத்து ஈவினிங் போறப்போ ப்ரான் வாங்கி கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். காலையில 3:30 எந்திரிச்சு சமைச்சு நீ கிளம்புறதுக்கு முன்னாடி உன ஆஃபீஸ்ல பிடிக்கணும்னு 5:30 ஆட்டோ பிடிச்சி இங்க வந்தேன். எங்களுக்கும் ட்ரூ லவ்னா என்னன்னு தெரியும், தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்க தெரியும். ஆனா உன்ன மாதிரி ஸ்கூல் பசங்க மாதிரி கார்டெல்லாம் கொடுத்து மன்னிப்பு கேட்க மாட்டோம். கை கொடு. எதுக்கு? கையில சத்தி அடிச்சு சாரி சொல்ல போறியா? குடு சொல்றேன். என்னோட ஏய்,
ஒத்தையில சாப்பிட்டா வயிறு வலிக்கும். என்னையா ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சிய பாத்துட்டு உட்காந்துருக்கீங்க? மதனை மறுபடியும் ஆபீஸ் வர வைக்கிறதுக்கு எதனா ஐடியா கொடுங்கயா. சார் எனக்கு ஒரு ஐடியா. என்ன ஐடியா? மதனையே நம்ம ஜில்ஜில் வைன்ஸ்க்கு வர வச்சு பேசக்கூடாது. ஏன்? நேத்து போனது பத்தாதா? நேத்தா? நேத்து எப்ப சார் நம்ம பேசணும்? யோ என்ன விளையாடுறியா? நேத்து ஒயின் ஷாப் வந்து மறந்துட்டியா நீ? சார் நாங்க எப்ப சார் ஒயின் ஷாப் வந்தோம்? டே கட்ட சார் என்னடா சொல்றாரு? அதான்டா எனக்கும் புரியல, நம்ம எப்ப ஒயின் ஷாப் போனோம்? அன்பு என்ன அதெல்லாம், நேத்து ஒயின் ஷாப் வந்ததே இல்லன்னு சொல்றானுங்க. அதான் சார் எனக்கும் புரியல. வாங்கி வச்ச மொத்த சரக்கையும் சப்பு கட்டி குடிச்சிட்டு இப்ப குடிக்கலன்னு சத்தியம் வேற பண்றானுங்க. டேய் எங்களுக்கு வாங்கி வச்ச சரக்கு கூட நீங்க தானடா அடிச்சிங்க. என்ன மாமா, மோகன் சாரோட சேர்ந்து நீயும் போய் சொல்றியா? பொய்யா? என்னடா சொல்றீங்க? நேத்தி ஆபீஸ் முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு தான் போனோம், வேற எங்கயுமே போலியே மாமா. யோ என்ன அவனுங்க சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கானுங்க. சார் ஒருவேளை இவங்களுக்கு மண்டையில கண்டையில அடிபட்டு இருக்குமோ? டேய் ஒழுங்கா யோசிச்சு சொல்லுங்க. நேத்து ஒயின் ஷாப்புக்கு வந்தது, மதனை சந்திச்சது, சரக்கு அடிச்சது எதுவுமே ஞாபகத்துல இல்ல? நடந்திருந்தா தானே மாமா ஞாபகத்துல இருக்கிறதுக்கு. டேய் என்னடா சொல்றீங்க? நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததா சொல்றதுக்கு சயின்ஸ்ல நடக்காலஜின்னு பேரு. நீங்க ரெண்டு பேரும் நல்ல டாக்டரா பாக்குறது ரொம்ப நல்லது மாமா. கேக்குறவன் கேனப்பயலா இருந்தா எறும்பைய ஏரோப்ளேன் சொல்லுவானுங்க. இவனுங்கள்ட்ட எப்படி உண்மையா வாங்கணும்னு எனக்கு தெரியும். டேய் நீங்க ரெண்டு பேரும் கண்ணை மூடுங்கடா. ஏன் சார், ஐஸ் பாய் விளையாட போறோமா? ஆமா மூடுங்க. இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? இப்ப பாரு. ஏண்டா டேய் இப்பெல்லாம் ஞாபகம் வந்திருக்குமே? குடிகார பயலுகளா, மதனை வர வைக்கிறதுக்கு ஐடியா கொடுங்கடானா குடிக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறீங்க? எழுங்க அஞ்சி வாய் முடுங்க. இப்ப சொல்லுங்க மதனை எப்படி வர வைக்கலாம்? சார் ஒரு சூப்பர் ஐடியா. முதல்ல ஐடியாவை சொல்லு, சூப்பரா சுமாரான்னு நான் சொல்றேன். சார் மதனுக்கு போன் பண்ணி உன் மொபைல் நம்பருக்கு குலுக்கல் முறையில ₹1,00,000 விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னா உடனே ஓடி அடிச்சு வந்துருவான் சார். யோ இது மாதிரி கப்பித்தனமான ஐடியா எல்லாம் கொடுக்காத, மதன் இதெல்லாம் நம்ப மாட்டான். சார் மதன் நம்ம ஆபீஸுக்கு வர வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? அன்பு மாமா மண்டைய போட்டாருன்னு சொல்லிடுவோம். உன் வாயில குட்டம் முளைக்க. ஏன் மாமா இப்ப திட்டுற? இது செம்ம ஐடியா, நல்லா ஒர்க் அவுட் ஆகும். டேய் அன்பு மண்டைய போட்டார்னா மதன அன்பு வீட்டுக்கு தானே போவான், நம்ம ஆபீஸ்க்கு எப்படி வருவான்? அட ஆமால. என்ன நார்மல்ல சார், இன்னொரு ஐடியா. என்ன? முள்ள முள்ளால எடுக்கலாம். ஐடியா என்னன்னு சொல்லு. முள்ள எடுக்கலாமா இல்ல செருப்பு எடுக்கலாமா? நான் சொல்றேன், ஸ்வேதா திடீர்னு ஆபீஸ்ல மயங்கி விழுந்துட்டதா மதனுக்கு ஒரு போன் பண்ணுவோம். மதனும் மனசு கேட்காம எப்படியும் ஸ்வேதாவை பார்க்க ஆபீஸ் வருவான்ல. ஐடியா ஓகே தான், ஆனா இது வொர்க் அவுட் ஆகுமா? யோ வொர்க் அவுட் பண்ணிதான் ஆகணும், நீ போன் அடியா. ரிங் போடு. யோ சொதப்பிடாதயா, ஒழுங்கா பேசு இல்லனா உத வாங்குவ. ஹலோ. ஹலோ மதனே, நான் தான் அன்பு பேசுறேன்பா. ஆ சொல்லுங்கண்ண. எங்கப்பா இருக்க? ஃப்ரெண்ட் வீட்ல இருக்கண்ணா. ஃப்ரெண்ட் வீட்லயா? சரிப்பா சரிப்பா. ஏண்ணா என்ன விஷயம்ண்ணா?
ஒண்ணே இல்லப்பா சும்மா தான் விஷயத்தை பேசியானா இப்படி கொசல விசாரிச்சிட்டு உட்கார்ந்திருக்க ஹலோ சரி நான் அப்பா கூப்பிடுறேன் என்னது சுவேதா மயங்க விழுந்துட்டாளா ஆமானே அவ அங்கத்த விழுந்திருக்கா எங்க விழுந்திருக்கா கேண்டீன்லயா ஐயோ டேய் கேண்டீன்ல மூச்சு பைச்சலா விழுந்திருக்கலடா வாங்கடா போலாம் வாங்கடா போலாம் ஐயோ சுவேதா போட்டோ போட்டோ மதன் இந்நேரம் துண்ட காண துணிய காணன்னு ஓடி வர போறான் பாருங்க வந்துருவானா கண்டிப்பா வருவா சார் இன்னும் 10 நிமிஷத்துல அவங்க தெரிச்சு நிப்பான் பாருங்க சூப்பர் அம்பு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் அன்பு மதன் வந்துருவான்ல ஏன் சார் சந்தேகமா கேக்குறீங்க இல்ல 10 நிமிஷத்துல வந்துருவான்னு சொன்னல அதான் கேட்டேன் சார் பக்கத்துல இருக்கிற பாத்ரூம்ல இருந்து வரதுக்கே 10 நிமிஷம் ஆகுது 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மதன் 10 நிமிஷத்துல வந்துருவான்னு எதிர்பார்க்கிறது நியாயம் இல்ல சார் அப்ப மதன் 10 நிமிஷத்துல வந்துருவான்னு சொன்னா ஏன் சொன்னா எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் சார் அட போயா அது எப்படி நடக்காத விஷயத்தை இவ்ளோ நம்பிக்கையா சொல்ற தப்பு இல்லையா உன்ன மாதிரி ஊர்ல பல பேர் உடான் சுட்டுட்டாலேறானுங்க ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிச்சு சொல்லு என்ன மாமா மோகனே கச்சி கிச்சி எதுவும் ஆரம்பிச்சிட்டாரா அவர் பேச்சில அரசியல் வாட அடிக்குத என்ன மாமா தள்ளி போற உன் மேல வேற வாட அடிக்குது குளிக்கலையா ஹவுஸ் ஓனர் வாடகை தரலன்னு தண்ணிய கட் பண்ணிட்டாரு அதான் எப்ப குளிக்கிறதா ஐடியா அடுத்த மாசம் வாடகை கொடுக்கும் போது சேர்த்து குளிச்சுக்க வேண்டியதா நல்ல பாலிசிடா உன் கருத்தை ஃபேஸ்புக் ட்விட்டர்னு இணையதளங்கள்ல தவள விட்டனா உலகத்துல எங்கேயுமே தண்ணீர் பஞ்சம் வராதுடா தேங்க்ஸ் மாமா யோ என்ன அங்க குசுகுசுன்னு பேசிட்டு இருக்கீங்க உலக பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கேன் சார் உங்க பிரச்சனையை பேசுறதுக்கே இங்க ஆள காணோம் இதுல உலக பிரச்சனை வேற பேசுறீங்களா மதனும் ஸ்வேதாவும் சேரலனா நம்ம எல்லாம் மண் சட்டியோட மாரியம்மன் கோயில்ல இடம் பார்க்க வேண்டியதுதான் என்ன மாமா சார் மாரியம்மன் கோயில இடம் பார்க்க சொல்றாரு வேற எதுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு தான் என்ன மாமா மோகன் பீதியை கலப்புறாரு ஒருவேளை மதன் வராம ஸ்வேதா கூட சேராம போயிட்டா நம்ம கதி அவ்வளவுதானா ஆமாண்டா கட்டை அந்த வினு பய விஸ்வரூபம் எடுத்து நம்ம எல்லாரையும் ஆபீஸ விட்டு விரட்டாம விட மாட்டான் உங்களதான் அண்ணா ஸ்வேதா எங்கே இருக்கா அண்ணா அவன் நல்லா தானே இருக்கா எதுவும் பிரச்சனை இல்லையே சார் அண்ணா ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க ஏதாவது பேசுங்கண்ணே ஹாய் என்னாச்சு என்னாச்சு இல்லை நீ மயங்கி விழுந்துட்டதா அன்பண்ண சொன்னாரு அதான் என்னது நான் மயங்கி விழுந்துட்டேனா சாரி ஸ்வேதா மதனை இங்க வர வைக்கிறதுக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல அதான் அப்படி ஒரு பொய்ய சொன்னோம் என்னது பொய் சொன்னீங்களா ஆமா மதனு உங்க ரெண்டு பேரையும் சந்திக்க வைக்க எங்களுக்கு வேற வழி தெரியல அதான் தயவு செஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்துருங்கப்பா யோ அதான் சொல்லிட்டல அப்புறம் என்ன நடுவுல நந்தி மாதிரி நின்னுக்கிட்டு வாங்க இடத்த காலி பண்ணுவோம் இனிமே அவங்களே பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும் வாங்க போலாம் பரவாயில்லையே எனக்கு ஒண்ணு நான் பறந்து வந்துட்ட கூட இருக்கவங்களுக்கு ஏதாவது திடீர்னு ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் ஏற்படுற உணர்வு தான் இது வேற ஒண்ணும் இல்ல அந்த உணர்வை காதல் எடுத்துக்கலாமா இல்ல அக்கறை எடுத்துக்கலாமா ரோட்ல யாருக்காவது அடிபட்டா முகம் தெரியாதவங்க கூட வந்து உதவி செய்வாங்க இதுக்கு பேர் காதலோ அக்கறையோ இல்ல நீ இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கோ ஆனா நான் இதை நீ மேல வச்சிருக்கிற அக்கறையா தான் எடுத்துப்பேன் நீ மேல வச்சிருக்கிற காதலா எடுத்துக்கிற நீ இப்படி வேணா எடுத்துக்கோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல சாரி மதன் நான் உன்கிட்ட ஏதாவது தப்பா நடந்திருந்தா சாரி
ना इनमें उन मनसे कष्टपड़ रहा मादरी नारंद कर माटा नाले लेने नहीं ऑफिस कवा सॉरी इनला वारम डिया द आदला मुडिया द नाले की कंडी पर ऑफिस वारनो वारवा सॉरी श्वेता ना वारम आटा इन्हें कंपल पना द आदला ने तेरिया द मदन नाले की नहीं कंडी पर वारनो ना उन्हें इधर पापा இந்த காபி கேண்டீன் இந்த நேரத்துக்கு இருக்காதே பல்லி என்கிட்ட கேட்டு ஃப்ரிட்ஜ் சாவி வாங்கி வச்சிருந்தேன் இது நான் போட்ட டீ ஓ சூப்பரா இருக்கு கார்த்திக் டீ நல்லா இல்லனாலும் நீ நல்லா இருக்குன்னு சொல்லியாகணும் அப்புறம் என்ன விசேஷம் விசேஷம்லாம் ஒண்ணும் இல்ல அப்படியே ஓடிட்டு இருக்கு ராஜி கிட்ட பேசனியா என்ன பேசனியா எதை பத்தி கேக்குற இல்ல நிறைய பேசுன நீ எதை பத்தி கேக்குறன்னு புரியல விட்ட ஓவரா நடப்பிய நீ ஏம்பா காதலிக்கிற பசங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி மாறுறாங்க பிரச்சனை எல்லாம் எப்படி வருது அத அவாய்ட் பண்ண நீ என்னெல்லாம் பண்ணலாம் இப்படி பக்கம் பக்கமா புத்தி சொன்னனே எல்லastype மறந்துட்டியா ஓ அதுவா என்ன அதுவா இல்ல மறக்கலாம் இல்ல நீ சொன்ன மாதிரி ராஜி கிட்ட சில பல சாரிகளை சொல்லி என்னது ना सुना मदरी सुनिया अब अकेले ना सुनने सुना दिला सुनिया नहीं सुनने दिला तेरे ना सुन ला नहीं सुनना मरी सिल्ले दिला सॉरी सुन लो तोड़ेंगे रखें पोगो पोगो पापो ये ना डा इवन अम्मा कोड़े में विषय दिला तले डराले नहीं करिया चचा अपड़ी ले ले इंजन नहीं अपला नहीं करा आदिले कार्तिक अब लड़े कोवत कौन टेंशन का ना ना कारण नहीं सुनना पो इनके रंबा कष्ट मारने दे अदला सही आयो நம்ம ரெண்டு பேரும் நல்ல फ्रेंड्स கடைசி வரைக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கிறதுக்கு என் பொண்டாட்டியும் உன் புருஷனும் இத புரிஞ்சிக்கணும் அவங்க புரிஞ்சிட்டே தான் ஆகணும் கோவப்பட்டாலும் டென்ஷன் ஆனாலும் அவங்களுக்கு நம்ம புரிய வச்சு தான் ஆகணும் பாரா ஏஞ்சல் என்ன உன்கிட்ட ஒன்னு நான் கேக்கணும் கேளு என்ன புதுசா பெர்மிஷன்ல கேட்டிட்டு இல்ல என்னோட லைஃப்ல நீ இவ்ளோ அக்கறை எடுத்துக்கிற மாதிரி எனக்கும் வாழ்க்கை மேல அக்கறை இருக்கு சரி அதுக்கு என்ன இப்போ நீ என்ன ஐடியால இருக்கன்னு நான் தெரிஞ்சிக்கலாமா என்ன ஐடியானா புரியல உன் கல்யாணத்தை பத்தி பொறுப்பா இப்போதான் ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு ஊருக்கு ஊருக்கு நான் லவ் பண்ண பையன் வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அந்த ஃபீலிங்ஸ்ல நான் இருக்கேன் செட்டில் வரதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பா என்ன நான் சொல்றது கரெக்ட்டானே ஏஞ்சல் நீ ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச உதவி நான் பண்ணனும் நினைக்கிறேன் எங்க வீட்ல கூட என் கல்யாணத்தை பத்தி சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இவ்ளோ நாள் அவங்க சைலண்டா இருந்ததுக்கும் இப்போ என்ன டார்ச்சர் பண்றதுக்கும் காரணம் யார் தெரியுமா? யாரு? யாரா? நீதான். நானா? எப்படியோ நான் அவனை வளைச்சு போட்டுருவேன்னு நினைச்சாங்க. அதனால சைலண்டா இருந்தாங்க. உனக்கும் ராஜுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க உடனே எனக்கு கல்யாணத்தை பண்ணணும்னு அவசரப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நிஜமாவா சொல்ற? ஆமா. அதனால தான் உனக்கு ஒரு பிரச்சனை நடந்து என்ன அன்று ராத்திரியில அனுப்பி வச்சாங்க அது ஊதிக்கிட்டதுல என்னை விட அப்செட் ஆனது அவங்க தான் என்ன சொன்னாங்க அம்மா மட்டும் முதல்ல கொஞ்சம் கவலைப்பட்டாங்க அப்புறம் ஒரு வழியா அவங்களை தேத்திக்கிட்டு எனக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஹலோ ஹலோ உடனே ஃபீல் ஆவாத நான் அவங்களை உட்கார வச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் என்ன சொன்னேன் கார்த்திக்கும் எனக்கும் நடுவுல லவ் எல்லாம் இல்ல ஆனா முன்னாடி இருந்ததை விட எங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் அவங்க ஹாப்பி தான் பட்டன் எனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டா தேவையில்லாம ஃபீல் பண்ண வேண்டி வராதுன்னு யோசிக்கிறாங்க சரி நீ என்ன யோசிக்கிறன்னு சொல்லு இப்படிப்பட்ட பையன் வேணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல அத சொல்லிட்டனா அப்படி ஒரு பையனை பார்க்கலாம் தான் கேக்குறேன் பையன் எப்படி இருக்கணும் உன்ன மாதிரி இருக்கணும் கார்த்திக் எப்படி ஒருத்தனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு வேண்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வேற யாரும் செட் ஆகல எப்படிப்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா ஒரு கிறிஸ்டின் பையனா இருந்தா பாரு கார்த்திக் என்ன திடீர்னு மதம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட காதல் கல்யாணமா இருந்தா பரவாயில்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறோம் அட்லீஸ்ட் ஒரு கிறிஸ்டின் பையனா பார்த்தா வீட்ல சந்தோஷப்படுவாங்கல்ல இங்க பார் பையன் கிறிஸ்டினா இல்லையான்றதெல்லாம் பார்க்க முடியாது நல்லவனா கெட்டவனா தான் பார்க்க முடியும் என்ன சிரிக்கிற ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு நினைக்கிறியா சாச்சா உன்னை விட வேற யாரை நம்புறது நீ யார வேணாலும் பார்த்து சொல்ல உன் செலக்சன் தப்பா இருக்காதுன்னு நம்புறேன் விடு சூப்பரான ஒரு பையனை பார்த்து பிடிக்கிறேன் நீ சொன்ன மாதிரிதான்
நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் புரிஞ்சிட்டேவனா கடைசி வரைக்கும் நம்மள ஃப்ரெண்டா இருக்க விடுறவனா ஒருத்தனை பாரு. காதலை விட எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பிடிச்சிருக்கு கார்த்திக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஷ்ணு என்னராஜி நாளைக்கு என்ன பிளான்? சனி ஞாயிறுனாலே சோம்பேறி ஆயிடுதுங்க. வெள்ளிக்கிழமை ராத்திரி நம்ம கூட சேர ஆளுங்க கையில இருக்கிற காசெல்லாம் போட்டு செலிப்ரேட் பண்றது. எங்க போவீங்க? 200 ரூபாய் இருந்தா ஒரு உலகத்திலே மட்டமான சரக்கா வாங்கிட்டு ஃபென்சிங்களோட மொட்டை மாடியில உட்காந்து சரக்கு அடிக்கிறது. 2000 ரூபாய் இருந்தா என்ன பண்ணுவீங்க? 2000 ரூபாய் இருந்தா ஃபாரின் சரக்குகள் வித் சிக்கன் சைட் டிஷ்கள். 20000 ரூபாய் இருந்தா கப்புன்னு ஒரு நல்ல பப்புக்கு போயிட வேண்டியதுதான். அங்க ஆடிப்பாடும் மெம்குள்ள பெண்களை பாத்துட்டு அப்பான் பெருமூச்சு விட்டுட்டு திரும்பி வர வேண்டியதுதான். வீடு திரும்ப எப்படியும் காலையில ஆயிடும். இப்பெல்லாம் ட்ரிங்க் அண்ட் டிரைவ்க்குலாம் போலீஸ் எல்லாம் புடிச்சிடறாங்க வேற. அதனால குடிக்காத ஒருத்தனை கூட டிரைவரா வச்சுக்கிட்டு அவனுக்கு வேற செலவழிக்க வேண்டியதா இருக்கு. குடிக்காதவங்களுக்கு என்ன செலவு இருக்கு போகுது? ஐயோ என்னடா ஜிப்டி கேக்குறீங்க, அவனுக்கு தான் டேஞ்சரே. ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வாங்கி வச்ச சைட் டிஷ் எல்லாம் காலி பண்ணிடுவானுங்க. நம்ம குடிக்கிறப்போ மட்டும் குடிக்காதவன கூடவே வச்சிருக்க கூடாது. ஏன்? நம்ம குடிச்ச அப்புறம் நமக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சிங்கம் கார்ஜிலா டைனோஸ் எல்லாம் வெளியில எகிரி குச்சி வரும். அத விவரமா பாத்துட்டு மறுநாள் கல்ல போட்டு குத்துருவானுங்க. குடிக்கிறவன கூட வச்சிருந்தா அவனும் சரக்கஸ்ட் மப்புல இருப்பான், அவனுக்கு எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. இவனுங்க தெளிவா இருப்பானுங்களா, எல்லாத்தையும் பக்காவ நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம உயிரை வாங்கிடுவானுங்க. வீட்டுக்கு வரதுக்கு சனிக்கிழமை காலையில 5 மணி ஆயிடும். செம்மையா தூங்கிட்டு மதியம் 2 மணிக்கு எந்திரிக்கிறது. அம்மா கையில ஒரு காஃபி, அப்புறம் அப்புறம் திரும்பவும் தூக்கத்தை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். அச்சச்சோ, மதியம் 4 மணிக்கு எந்திரிச்சு லஞ்ச், திரும்பவும் தூக்கம், நடுவுல எந்திரிச்சா டின்னரு, அப்படி இல்லனா மறுநாள் காலையில டிஃபன் தான். இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நீங்க கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணிட்டு நீங்களும் லட்சுமியும் எங்க வீட்டுக்கு வாங்க. என்ன விசேஷம் ராஜி சொல்லுங்க. சும்மா ஒரு லஞ்சுக்கு வாங்க. அட, காரணம் என்னன்னு சொல்லுங்க ராஜி. சும்மா தான் விஷ்ணு, நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கோம். ரெண்டு பேருக்கு சமைக்கிறது கூட சில சமயம் போர் தான். நம்ம 4 பேரும் ஒண்ணா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. அப்போ லட்சுமி வராளா? ஆமா, நீங்க தான் கூட்டிட்டு வரணும். டன். ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க, வேண்டியவங்கன்னு இப்படி எப்படி பார்த்தாலும் எங்களுக்குன்னு இருக்கிறது நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான். ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்ல, உண்மை அதுதானே விஷ்ணு. சரி விடுங்க, அவ்வளவுதானே, நாங்க கண்டிப்பா வீட்டுக்கு வரோம். நீங்க ஈவினிங்கா வாங்க, டின்னர் முடிச்சிட்டு சீட்டு கச்சேரி எல்லாம் போடுவோம், அப்புறமா மறுநாள் கிளம்பி போய்க்கலாம். ஆனா கூட இந்த விருந்துக்கு பின்னாடி ஒரு காரணம் இருந்தா நல்லா இருக்கும்ல. நாளைக்கு நாங்க கல்யாணம் பண்ணி 50வது நாள். இதுக்கு தான் நான் சொல்லல விஷ்ணு. ஓகே ஓகே, வெற்றிகரமான இந்த 50வது நாள நம்ம போஸ்டர் அடிச்சு கொண்டாடுவோம். உங்களை வாழ்த்த வயதில்லை, அதனால வணங்குகிறேன். தேங்க்யூ. ஹாய் மச்சான், வாழ்த்துக்கள். 50வது நாளில் அடி எடுத்து வைக்கும் என் அன்பு தோழிக்கு அன்பு வாழ்த்துக்கள். தேங்க் யூ. ஏண்டா ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க, கையில ஒரு பார்சல் எடுத்துட்டு வர கூடாதா? டேய், ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடு போட போறோம், நீதான். நான் எதுக்குடா சரவணா பவன்ல இருந்து பார்சல் வாங்கிட்டு வரணும்? டேய், பார்சல்னா அது இல்லடா, கிஃப்ட். டேய், எதுக்குடா கிஃப்ட் தரணும்? டேய், நீ எங்க கல்யாணத்துக்கு கிஃப்ட் குடுக்கலடா. அட பாவி, உன் கல்யாணத்துக்கு எங்க உயிரே கொடுத்தோமேடா, அதை விட பெரிய கிஃப்ட் யாராவது தர முடியுமா? என்ன கார்த்திக், 50வது நாளுக்கு ட்ரீட் எல்லாம் கொடுத்து அசத்துற? 50வது நாள் இல்ல, 60வது நாள். 60வது நாளா? ஆமா, ராஜி 2 மாசம் முழுகாம இருக்க, அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணதா ட்ரீட். அட பாவிங்களா, விளையாடுற லட்சுமி, சும்மா போய் சொல்றா. சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அதானே பார்த்த? என்ன அதானே பார்த்தேன், கல்யாணம் ஆயிடுச்சு, ராஜி உண்டா இருக்கான்னு சொன்னா என்ன தப்பு? உடனே ரெண்டு பேரும் ஷாக் ரியாக்ஷன் குடுக்குறீங்க. ஏய், கொஞ்ச நேரம் வாய் மூடுறியா? இல்ல ராஜி, நான் ஒண்ணு தப்பா சொல்லியே. ஹே லட்சுமி, நான் சொல்றது இல்லனா தப்பு இருக்கா? இவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியல லட்சுமி, ரெண்டு நாளா புள்ள குட்டி வேணும்னே பேசிட்டு இருக்கான். முதுகுல ஒன்னு போடுங்க ராஜி. அன்னைக்கே விஸ்வநாதர் என்ன சொன்னாரு, கல்யாணம் கட்டின உடனே புள்ள குட்டியும் செட்டில் ஆக கூடாது சொன்னார்ல, ஒழுங்கா கேரியர் கவனிக்க சொன்னார்லடா, நான் இதுல ஒதுக்க மாட்டேப்பா. ஏய், பொறாம பிடிச்சவனே, நீ இதுல ஒத்துக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அதானே
அவங்க புள்ள பெத்துக்கிறதுக்கு நீ எதுக்கு ஒத்துக்கணும் விஷ்ணு? இல்ல லட்சுமி, நம்ம ரெண்டு பேரும் இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கல, ஆனா இவன் மட்டும். ஏய், இதான் உன் பிரச்சனையா? இந்த டாபிக் இதோட விடுறீங்களா? எல்லாரும் சாப்பிட போலாமா? போலாமே. வாங்க. நாஜி, யார் சமையல் இன்னைக்கு? நம்ம வீட்ல எப்பவுமே கார்த்திக் சமையல் தான். நானும் சமைப்பேன், இருந்தாலும் கார்த்திக் என்னை விட நல்லா சமைப்பான். ம், கேட்டுக்கோ. ராஜி, நான் சூப்பரா வெந்நீர் போடுவேன், அப்புறம் இந்த ஆப்பாய் எல்லாம் போடுவேன். டேய் டேய், போடுடா. விஷ்ணு, அந்த கோக் எடு. ஆஹா, லட்சுமி, அந்த கோக் விஷ்ணுக்கு மட்டும் தான். அது என்ன, அவனுக்கு மட்டும் ஸ்பெஷல், நான் குடிக்க கூடாதா? அது விஷ்ணு ஸ்பெஷல் கோக். அது என்ன ஸ்பெஷல் கோக்? அது வந்து ஆம்பளைங்க மட்டும் குடிக்கிற டைட் கோக். டைட் கோக் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன டைட் கோக்? சொல்றேங்க, முதல்ல சாப்பிடுங்க. புள்ள தச்சு பொண்ணு, நல்லா சாப்பிடு. கார்த்திக், உன் கால மிதிச்சா இவரையும் கத்துறாரு. ஏங்க, அவன் கால நினைச்சு நீங்க மிதிச்சது என் காலங்க. சாரி விஷ்ணு. இவ எதுக்கு என்ன இப்படி பாக்குறான்? என்னடா விஷ்ணு அப்படி பார்த்தா? டைட் கோக்னா என்னன்னு கேட்டீங்கல்ல, அதான் இது. எப்போ புள்ள சொல்ல போற? என்னாச்சு இவனுக்கு? எப்போ கல்யாணம் லட்சுமி, எப்போ? ஏ, பண்ணிக்கலாம் விஷ்ணு, எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். சொல்லிட்டாலே அவ காதல சொல்லும் போதே சொகத்தாங்கள. என்னாச்சு இவனுக்கு? ஏய், இன்னும் உனக்கு புரியல? ஓஹோ, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? என்ன காட்டு, எதுக்கு இப்ப தேவையில்லாம ஊத்தி கொடுத்தா? இப்ப பாரு, அவன் ரகுல தாங்கல. லட்சுமி, நான் அதுல எதையுமே கலக்கல, விஸ்கிய மிக்ஸ் பண்ணு சும்மா போய் சொன்னேன், அவ்வளவுதான். அத உண்மை நினைச்சுக்கிட்டு அவனா ஃபீல் பண்ணி கோக்கு குடிச்சு வளரிட்டு இருக்கான். அப்புறம் காணாம போயிட்டாங்க. காதல் கல்யாணம், நல்ல தோழி, நல்ல நண்பர்கள், இந்த சந்தோஷம் எப்பவுமே இருக்கணும். போதும் போதும், ஓவரா உணர்ச்சி வசப்படாத. இல்ல லட்சுமி, இப்ப இருக்க சந்தோஷம், அண்டர்ஸ்டாண்டிங், வாழ்க்கை ஃபுல்லா இருந்துட்டா அதை விட பெரிய விஷயம் வேற எதுவும் இல்லல. சரி சரி, சாப்பிடலாம். விஷ்ணு, கிளம்பலாமா? போலாம் போலாம் லட்சுமி, போலாம் போலாம் போலாம். எப்படி நடிக்கிறான் பாத்தீங்களா, சாதாரண கோக் சாப்பிட்டதுக்கே இப்படி நடிக்கிறானே. சரக்குலாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? பாவம் காட்டு, இந்த ஆட்டோலாம் உங்களே ஏமாத்த இல்ல, என்ன ஏமாத்த பாரு. என்ன லட்சுமி, லவ் கொப்பளிக்குது? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே. ஹலோ விஷ்ணு சார், பத்திரமா வீட்டுக்கு போயிருவீங்களா? ஆமா, நான் எங்க இருக்கேன்? இந்த உலகத்துல தாண்டா இருக்க. போலாமா விஷ்ணு, விடிஞ்சிருச்சு. ஓ, அவ்வளவு லேட் ஆயிடுச்சா? ஓகே கார்த்திக், நாங்க கிளம்புறோம், ஆனா அடுத்த வாரம் ஏ வீட்டுல ட்ரீட். அலே, அத எல்லாத்தையும் நீதான் சமைக்கணும். சமைக்க நான் ரெடி, ஆனா சாப்பிட நீங்க ரெடியா? சரி வா, நம்ம கிளம்பலாம். விட்டா நீ இப்படியே பேசிட்டு இருப்ப. பை மச்சி. நடிக்காத போடா. பை ராஜி. பை கார்த்திக். ஹாய் லட்சுமி. விஷ்ணு.
எடுத்து மறந்துட்டாரு. கால் பண்ண. ஏய் இரு, நாளைக்கு வந்து எடுத்து போ. பை. இப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? கண்களின் வார்த்தைகள் புரியாத. நீ ஒண்ணு சரியில்லை. அநேகமா நான் தனி வீடு பாத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். சரி, நான் போய் குளிச்சிட்டு வரேன். எனி ஹெல்ப்? ஒருத்தன் என்கிட்ட உதவாங்க போறான். சரி ஓகே, நானும் போய் குளிக்கிறேன். என்னது? என் அறையில் இருக்கும் குளியல் அறையில் நாங்கள் குளிக்கிறோம், உங்கள் அறையில் இருக்கும் குளியல் அறையில் நீங்கள் போய் குளியுங்கள். அது ரஜி. என்ன? நான் குளிச்சுக்கிறேன். நான் முது மட்டத்தை சொல்றியா? அதெல்லாம் வேலைக்காகாது. போ. என்ன? போ போ. விஷ்ணு, கண்ணாடி தானே, இதோ வரேன். இங்க ராஜிங்கிறது நான் தான். வணக்கம்மா. வணக்கம். நீங்க யாரு? என்ன வேணும்? என் பேர் ராஜேந்திரன். உங்க ஊர் தான். என்னை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. உங்க அப்பா தான் அட்ரஸ் கொடுத்து உங்களை பார்க்க சொன்னாரு. உள்ள வரலாமா? ஆ வாங்க வாங்க, உட்காருங்க. என்னம்மா யோசனையா இருக்க? அப்பா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. இல்லம்மா, ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொன்னாரு. உங்க நம்பரை என்கிட்ட கொடுத்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் வர சொன்னாரு. அதுல ஏதோ ஒரு நம்பர் தப்பா எழுதிட்டேன் போல, ஃபோன் போகல, அதான் நேராவே வந்துட்டேன். வேணா அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேச சொல்லட்டுமா? இல்ல இல்ல, தேவையில்ல. தப்பில்லம்மா, யாராவது புது ஆட்கள் வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதாம்மா. ஐயோ, கார்த்திக் வராம இருக்கணுமே. அம்மா, உங்க கூட யாரோ ஒரு பொம்பளை புள்ள தங்கி இருக்கிறதா அப்பா சொன்னாருமா? அவங்க எங்கம்மா? ஆ ஆமா, கூட வேலை பாக்குறாங்க, உள்ள தூங்குறாங்க. சரி சரிம்மா சரிம்மா, வேலைக்கு போறவங்க நிம்மதியா தூங்குறது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தாம்மா. நான் ஒரே ஒரு நிமிஷம் உள்ள போயிட்டு வந்துடுறேன். இல்லம்மா, நான் கிளம்புறேன். காஃபி டீ ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா. உன்னை பார்க்கத்தான் வந்தேன், பார்த்தாச்சு, கிளம்புறம்மா. ம், சரிங்க. ஏம்மா, உன்னை தான் பார்க்க வந்தேன்னு சொல்றேன், என்ன விஷயம்னு கேட்க மாட்டியா? என்ன விஷயம்? என் தம்பி அங்கதான் கலசிங்கத்துல படிச்சான், இப்ப துபாயில நல்ல பெரிய வேலையில இருக்கான். ஓ, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா. நெத்தில என்னம்மா பொட்டு? அது கோயிலுக்கு போயிருந்தேன்னா அதான். அது இல்லம்மா, நம்ம ஊர்ல கல்யாணம் ஆன பொண்ணுங்க தான் நெத்தில குங்குமம் வைப்பாங்க, அதான் கேட்டேன். இல்ல, தெரியாம வச்சுட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டுமா. அப்புறம் தம்பிக்கு பொண்ணு பாக்குறோம், அது விஷயமா உங்க அப்பா கிட்ட பேசணும். அவருதான் பொண்ணை பாருங்க, பிடிச்சிருந்தா பையன் போட்டோவை கொடுங்க, அது பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசலாம்னு சொன்னாரு. சரிங்க, நீங்க அப்பா கிட்டே பேசுங்க. சரிம்மா, மத்த விஷயத்தையெல்லாம் நான் உங்க அப்பாட்ட பேசிக்கிறேன். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் தம்பிக்கும் உன்னை பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் வரேம்மா. ம். ஏ ராஜி, என்னோட ட்ராக்ஸ் இங்கே வச்சிருக்கேன். யார் ராஜி? யாருமா அது?